வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. ஒரு ஜாக்கெட்டுக்கு பட்டி எப்படி வெட்டலாம், வெட்டி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் வாங்க. ஜாக்கெட்டில் அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரி அளவெடுத்து வெட்டி அதெல்லாம் புதுசாக பழகும்போது கொஞ்சம் டக்குன்னு நம்மளே சரி என்ன இதை சரியாக எடுத்துருக்கோமா என்னம்மாங்கிற மாதிரி ஆகிடும். இது பாருங்கள், சைடு வரையணும் கொண்டு வந்துட்டு முன் துண்டு பின் துண்டெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி அந்த டாட்லாம் பிடிச்சிட்டு பட்டிக்கு ரெண்டு துணி சேர்த்து தைச்சிட்டு படிமானத்தையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டு சைடையும் கரெக்ட் பண்ணி வச்சு இது சைடில் 1/2 இன்ச் கொஞ்சம் இந்த சைடு இந்த இறக்கத்துக்கும் அந்த இறக்கத்துக்கும் 1/2 இன்ச் கொஞ்சம் கூட வச்சுட்டு நான் தையலுக்காக வச்சுட்டு அதில் நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த முன்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் வளைவாக போட்டு எடுத்து வெட்டிட்டோம்னா போதும். இந்த அளவு புதுசாக தைக்கும் போது இப்படி அளவு எடுத்து வெட்டினாவே சரியாக இருக்கும். திருப்பி அந்த கார்னர் முக்கோணம் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு தைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும் போதே கப் ஷேப் கொஞ்சம் எடுப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி அளவு எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி செஞ்சாவே கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். புதுசாக தைக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பழகிக்கங்க, அப்புறம் கொஞ்சம் நம்ம இப்படி அளவு எடுக்கணும் அது மாதிரிலாம் பழகிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான முறையில் இந்த பாருங்கள் ரெண்டையும் சைட் ஜாயின் பண்ணிட்டு வச்சு பாருங்கள், சரியாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். இந்த தையல் போடும் போதெல்லாம் தையல் ஒரே மாதிரி ஒன்றுக்குள்ளே 1/2 இன்ச் 1/2 இன்ச் சேர்த்து அப்படி போட்டுடணும், கரெக்டான அளவு எடுத்து. அளவு அப்போ தான் மாறாது. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.